உங்க ரெண்டு பேர் காதலையும் உங்க அண்ணி கிட்ட சொன்னதுக்காக நல்ல தம்பிய ராமு அடிச்சது உண்மைதான். மறுநாள் காலையில நல்ல தம்பி செத்து கிடந்ததும் உண்மைதான். ஊர்ல எல்லாம் ராமுவ கொலைகாரன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராமு கொலை பண்ணல சீதா, ஊர்ல எல்லாரும் அவன் மேல வீண் பழி சுமத்துறாங்க. ராமுவை பத்தி ஊர் சொல்ற தப்பு, நான் சொல்றதான் சரி. அவன் உத்தமே நல்லவன்னு சொன்னேன், உன் பேச்ச நம்பி நானும் வந்தேன். இப்ப பாத்தியா, ஊர் சொல்றதான் சரி, உன் கணக்கு தப்பு அப்படின்னு ஆயிப்போச்சு. இந்தம்மா, வயசுல பெரியவன் நான் சொல்றேன், நீ அவனை மறந்துரு, அதுதான் நல்லது. நான் வர்றேன். நன்மைதான் தாகும் தங்கத்தே சுட்டா.
कुमो कड़वे नाम रे सोते वो वीण विदे नीत सत्यो राम उन्मान कुट्रवाली इल्ले राम विडुदले सेंजिरुंगा सर राइटर दामा सोल्डर रहे रिकिंगे? Yes sir. उर निरपराधी तंडिक के पड़ कुड़ा दे. अंदर नल्ले वे तू कुल तंगी डे कुड़ा दे. अदनाले नडंदा उनमें या सोल्डर. उइरे विड़े मानन दाम पेरे से. अंदर नल्ले तंबी. ये मानन तपरी के मुयर्ची पढ़ना. ये न कापा तिकरत कागे. நான் தான் அவன கொலை अवमान तांग वकील ना पोइट वरे சுந்தரமூர்த்தி வெறும் 5000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட ஓனால எனக்கு தேவை இல்லையா பாலு நேரம் பார்த்து என்ன சவுக்கால அடிக்காத அண்ணா
உன்னை விட்டா வேற வழியே இல்ல. என் மகனை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அந்த காலிப்பைய தூக்கல தொங்கினா தொங்கட்டும். மாலு பெத்த பாசத்துல தவிக்கிற. சரி நான் சொல்றதுதான் வேலை, சம்மதமா? அப்படின்னா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. சார் நீங்க தான் எப்படியாவது என் பையனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, நீங்க சொன்ன கேஸ் விவரத்தை பார்க்கும்போது உங்க பையனை மறந்துருங்க. சார் உங்களை நம்பித்தான். உங்க பையன் மேல உள்ள கேஸ பத்தி மறந்துட்டு தைரியமா இருங்கன்னு சொல்ல வந்தேன். உங்க கேஸ என் ஜூனியரே வாதாடி ஜெயிச்சிருவாரு. ஏன்னா இதுல ஐவிட்னஸே கிடையாது. அப்படி வாங்க வழிக்கு, நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லட. நல்ல தம்பிய, கொலை செஞ்சது ராமுதான். நல்ல தம்பி பாடிய ராமுதான் குளத்துல கொண்டு போய் போட்டான், அத நாங்க பார்த்தோம். சொல்லுங்கடா, கோர்ட்ல நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னு இப்ப நல்லா புரிஞ்சுதாடா. சொல்லுங்கடா. ரைட்டர் ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் ராமுவோட கொஞ்சம் பேசணும். ஓஎஸ் ராமு, இந்த கொலை சம்பந்தமா நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? எனக்கு யார் மேலே சந்தேகம் இல்லை சார். புக்கு குடியா, நீங்க தானே கொடுத்தீங்க. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதுதான் சத்தியமா உண்மைன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீதான் சொல்லணும். நான் சொல்லணுமா? நான் சொல்றதுதான் சத்தியமா உண்மை. உங்க பேர் என்ன? ராமு. உங்க பேர் செந்தில் தானே? ஆமா, நீங்க மிரட்டினதுல பயந்துட்ட சார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு உங்க நண்பர் தானே? ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே விளையாண்டோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே பெயில் ஆனோம், ஒன்னாவே சைக்கிள் கடையில இருந்தோம், இப்ப ஒன்னாவே கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ராமு நல்ல தம்பியை கொலை செஞ்சது உண்மைதானே? சார் இங்க வாங்க ராமு. சோ எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கோர்ட்ல சத்தமா சொல்லணும். ராமு. சோ ஏன் அப்படி கோர்ட்ல கத்துற? நீங்க தான் சார் கத்தி பாய்ச்சி விட்டீங்க. நடுத்தரமா பேசியா? ராமு நல்ல தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, நாங்கெல்லாம் போய் விளக்கி விட்டோம். நான் தசரத மனோகர் மூணு பேரும் போய் ராமுவை பார்த்து உங்களுக்குள்ள என்ன தாரான்னு கேட்டோம். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? அத பத்தி பேசாதடா. என்ன கோர்ட்ல கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசுற? ராமு எங்களை பார்த்து சொன்னா சார், அத பத்தி பேசாதீங்கடா, நல்ல தம்பியை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொன்னா. நாங்க பயந்து போய் வேணாம்னு சொன்னோம். அப்புறம் என்ன நடந்தது? வந்து 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 சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ராமு தான் நல்ல தம்பிய கொண்டு குளத்துல தூக்கி போட்டான். தட்ஸ் ஆல் யுவர் நோட் திஸ் பாயிண்ட். ஐயோ ஐயா எழுதுறீங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் போலீஸ்காரங்க அப்படியே இங்க சொல்ல சொன்னாங்க. போய் நீங்க போலீஸ்காரங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. இந்த கொலைய உங்க கண்ணால பார்த்ததா? இப்ப உண்மையை மறைச்சு கோர்ட்ல வந்து இல்லன்னு போய் சொன்னா என்ன அர்த்தம்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் சாட்சியை மிரட்டி மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல தூண்டுகிறார். இங்க பாருங்க மிஸ்டர் செந்தில், ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க உங்களை மிரட்டி கோர்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. அத ஐயாட்ட சொல்லுங்களேன். ஐயா போலீஸ்காரங்க அடிச்சாடி உங்க விட்டாடி எங்க விட்டாடி இல்ல, நான் ஏடி பையடி என் முட்டியெல்லாம் கலண்டு போச்சு. அவங்க அடிச்சு என்ன சொல்ல சொன்னாங்களோ அதைத்தான் இங்க வந்து சொன்னேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி. மிஸ்டர் சுபாஷ் சுந்தரமூர்த்தி, நீங்க இந்திய தேசிய ராணுவத்துல சேவை செஞ்சிருக்கிறீங்க. நேர்மையானவர், நாணயமானவர், ரொம்ப நல்லவர், ஒத்துக்கிறேன். ஆனா உங்க பையன் அவன் கொலகாரம் இல்லைங்க, கொலை செய்யவும் மாட்டான். ஊருக்குள்ள அவருக்கு நல்ல பேரே கிடையாது இல்லையா? சொல்லுங்க. ஊர்ல இருக்கிறவங்க அவனை முரட முன்கோவக்காரன் சொல்லுவாங்க, அத நான் ஒத்துக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் கோபால் மன்னிக்கணும், கோழி கோபால். கோழி கோபால், குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமுதான் உங்க மகன் நல்ல தம்பியை குத்தி கொன்னான்னு எப்படி சொல்றீங்க? என் புள்ள குளத்துல பிணமா மதக்கிறதுக்கு முத நாளு என் பையனை வீண் வம்புக்கு எழுத்து அடியோ அடின்னு அடிச்சிருக்கான். ஊர் ஜனங்க வந்து விளக்கி விடும் போது உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு இவன் சொல்லியிருக்கான். சொன்னபடியே செஞ்சிட்டான் வக்கீல் சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
வேல்சாமி, நல்லதம்பியோட பணம் ஊர் குளத்துல மிதக்கிறதுக்கு முன்னாடி ராமுவும் நல்லதம்பியும் சண்டை போட்டுக்கிட்டது உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. நாங்க மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துலயே ராமு நல்லதம்பி அடிச்சு கொன்னிருப்பாங்க. நீங்க பிரிச்சு விட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போயிட்டாங்களா? இல்லைங்க, ராமு நல்லதம்பிய பார்த்து உன்னை கொலை பண்ணாம விட மாட்டான்னு சொல்லிட்டு போனாங்க. நான் தான் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் நீங்க நல்லதம்பி எப்ப பாத்தீங்க? மறுநாள் குளத்துல பணமா தான் பார்த்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராமுவுக்கும் கொலை செய்யப்பட்ட நல்லதம்பிக்கும் அடிக்கடி தகராறு நடந்து வந்திருக்கிறது என்பது சாட்சியங்களின் வாயிலாக கோர்ட்டாருக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. காரணம் ஏதும் இல்லாமலேயே நல்லதம்பியோடு சண்டை போட்டிருக்கிறார். ஊரார் தடுத்திருக்காவிட்டால் நல்லதம்பி அங்கேயே கொலை செய்திருப்பார் என்பதும் சாட்சியங்களின் வாயிலாக கோர்ட்டாருக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. பலாத்கார வரி பிடித்த ராமு நல்லதம்பியை கொலை செய்து ஊர்குளத்திலே தூக்கி போட்டு விட்டார். கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி குண்டில் இருக்கும் ராமு ஒரு கொலைகாரன் மட்டுமல்ல, சமூக விரோதியும் கூட. எனவே கணம் நீதிபதி அவர்கள் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாகிய தூக்கு தண்டனை விதிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். சாட்சியை உடைச்சிட்டா கொலைகாரன் தப்பிச்சிருவாங்கிற நினைப்பா? அதான் நடக்காது. கவர்மெண்ட் வக்கீல் பாயிண்ட் பாயிண்டா எப்படி நண்டு புடி பிடிச்சாரு பாத்தியா? ஒண்ணு மட்டும் நடக்க போறது நிச்சயம்டா, உங்க ஃப்ரெண்டு ராமுவுக்கு தூக்கு தண்டனை தான். ஜெயில புதுக்கயிறு வாங்கியாச்சுரா. எங்கடா பாக்குறீங்க அருவாளு? ராமு தூக்குல தொங்க போறது நிச்சயம்னு கோர்ட் வாசல்ல கோழிகோபால் சொன்னதை கேட்டா எனக்கு பயமா இருக்கடா. டேய், அந்த கொலைக்குதான் சாட்சியே இல்லையடா. ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியலையடா. சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு பார்க்கும் போது ராமு தான் கொலை செஞ்சிருப்பான்னு அந்த வக்கீல் கோர்ட்ல அடிச்சு பேசுறானடா. என்ன அப்படி பாக்குற? தெரியாதா, காதலுக்கு குறுக்க நின்ன காதலியோட அண்ணிய வெட்டிட்டான். அதான் எதுக்குப்பா இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏதோ எங்களால முடிஞ்சது சார். நீங்க தான் எப்படியாவது எங்க ராமுவை காப்பாத்தணும் சார். கவலைப்படாதீங்கப்பா, நிச்சயமா காப்பாத்துறேன். ஓகே. பேசி தொலைங்களடா. இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு, ஜட்ஜ்மென்ட் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ராமுக்கு ஒண்ணு ஆகாதரா, ஏண்டா பயப்படுறீங்க? சீதா வேற கோர்ட்டு குறம்பிச்சு இன்னும் காணமே. மீரா குட்டி, நல்லா இருக்கியா? நல்லா படிக்கிறியா? மீனா, மீனா, அம்மா பேங்க் வேலையா டவுனுக்கு போயிருக்காங்க ஐயா. ராமுவுக்கு பாதகமான முடிவை தீர்ப்பா சொன்னாங்கன்னா நாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். Thank you.
வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு கொலையை நேரில் பார்த்த சாட்சியங்கள் இல்லாததாலும் கொலைக்கான காரணங்கள் நிரூபிக்கப்படாததாலும் இந்த கொலையை குற்றம் சாட்டப்பட்ட ராமுதான் செய்திருப்பார் என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்படவில்லை. எனவே நான் ராமுவை விடுதலை செய்கிறேன். எப்போதும் உங்க பையனோட அந்த நாலு பேரை சுத்திட்டு திரிவாங்களே, எங்க காணவங்கள? ஏண்டா நம்மள அங்க காணணும்? ராமு வருத்தப்பட மாட்டான், அவன் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டான். அங்க தீர்ப்பு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இங்க சீதா துடிச்சுக்கிட்டு இருக்கா. ராமு விடுதலையான சந்தோஷ செய்தி முதல்ல சீதாவுக்கு சொல்ல வேண்டாமா? அதுக்கு தான் இங்க வந்தோம். இவனுக்கு புரியவே மாட்டேங்குதுடா. அவனுக்கு அப்படி சொன்னா புரியாது. ஏண்டா அடிச்சே? ஏய் ஏதாவது பேசுனே, அரணாக்கற அறுத்தடிப்பேன் வாடா. ஏன் தம்பி, உங்களுக்கு நிலம் இல்லையா, பணம் இல்லையா, எது இல்ல? மிலிட்டரிக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா என்ன? மிலிட்டரிக்கு போறவெல்லாம் பணம் சம்பாதிக்க போறான், அதெல்லாம் ஒரு டேஸ்ட்ங்க. என்ன டேஸ்டோ போங்க. ஆமா, குடும்பத்தை இங்க விட்டுட்டு நீங்க அங்க போய் வேலை பாத்துக்கிட்டு என்ன இது? பேசாம வேலையை விட்டுட்டு வந்துட வேண்டியதுதானே? நல்லா சொன்னீங்க. நான் என்ன பொட்டி கடையில வேலை செய்யறேன் அப்புன்னு வேலையை விடுறதுக்கு? மிலிட்டரி சர்வீஸ் முடிவு வரைக்கும் நம்ம காச்சு மூச்சுனு ஏதாவது சொன்னோம் வாயிலே சுட்டுடுவான். ஆமா, கோழிகோபால் லெட்டர் போட்டிருந்தாரு, அவர் பையனை ராமு கொலை பண்ணிட்டுதா, என்ன விஷயம்? இந்த நல்ல செய்தி எப்படி சீதா கிட்ட சொல்றது? ஒரு ஐடியா. என்ன? ராமு வரும்றா. சில கொலைகாரனுங்க சட்டத்தையே ஏமாத்துவானுங்க, அதுல இவனும் ஒருத்தன் போல இருக்கு. அவனை தியாகிய நினைச்சு கத்தானுங்களே, முதல்ல இவனுங்களை சிறுப்பால் அடிக்கணும். கடை தரங்கடா.